எங்க போனாலும் தெரியலையே. ஏ திவ்யா எங்கடி இருக்க? ஐயோ தெரியுது எல்லாருக்கும் ஃபேர்வெல் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு சார், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமா சார், அவ்வளவுதான். இனியோட லாஸ்ட் டே உங்களுக்கு இந்த ஸ்கூல். இதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தா கூட ஸ்கூல் டேஸ் வராது. அதுக்கப்புறம் யார் யார் எங்க இருப்பீங்கன்னே தெரியாது, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவும் முடியாது. அப்புறம் இந்த மேக்ஸ் சார்னாவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கெட்டவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். நான் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நீங்கள் இன்ன வரைக்குமே புரிஞ்சிக்கலல்ல. நீங்கள்லாம் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அதானே ஒருத்த வச்சவங்க நம்ம இப்படி ஒரு சார் கிடைக்கிறதுக்கு. ஆனால் நீ இன்ன வரைக்குமே என்ன புரிஞ்சிக்கல, முடிக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியலடி. ஏ பெல் வேற அடிச்சுட்டு அங்கே போகலாம் நம்ம. அவரு வர பேசிட்டு இருக்காருடி. அவர் பேசினா பேசிட்டு நம்ம நைஸே கிளம்பிடலாம். கிளம்ப டைம் ஆயிடுச்சுல, வீட்டு போக வேணாமா? அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ கல்பனா, திவ்யா எல்லாம் எங்க போயிட்டீங்க? அடச்சே, இவங்ககிட்ட எல்லாம் நான் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும், உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, திருத்த முடியவே முடியாது. உருப்படவே மாட்டீங்க. ஒழுங்கா உட்காந்து மேக்ஸ் போட்டு பாருங்க. சொல்றத கேளுங்க, ஒழுங்கா போட்டு பாருங்கன்றல. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், எல்லாம் அமைதியாக இருக்கணும், புரிஞ்சுதா? என்னடி போய் இவ்வளவு நேரம் காணோம், போய் பாக்கலாமா? சொல்லுமா. அப்படியா? இல்லைம்மா, இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், அதான் சொல்லியிருந்தல ஃபேர்வெல் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. வருஷம் வருஷம் வருது, நீ சொல்றது கரெக்டு தான், ஆனால் இந்த வருஷம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க இல்லம்மா. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாஃப்ஸ் வெளியே சொல்லிக்கிறது இல்லைம்மா,
ஃபேர்வெல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களோட அதிகமாக ஃபீல் பண்ணுறதே ஸ்டாஃப்ஸ் தான்மா. அதுதான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறேன். ம், சரிம்மா. அப்பாடா, எப்படா இவங்க கிளாஸில் அமைதியாக உட்கார வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை இப்போ போய் அமைதியாக உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. நம்ம போய் ஃபேர்வெல்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துட வேண்டியது தான். எனக்கு உனக்கு நல்லா உனக்கு எவ்வளவு செட்ட மாடல் கச்சேரி இப்படி தான் இது பப்படி. ஏய் நீ தள்ளி படி, நான் தான் தள்ளிப்பேன், நான் தான் தள்ளிப்பேன். யோ, ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ம், சரிடா. ஏய் சம் கம்மன் இருடா, நீ வர. ஏய் ஏய் இருடி, ஏய் இருடி, கொஞ்சம் தள்ளி தடுக்குற. இந்த ஒரு வருஷம் தானே ஊத்த முடியும், அடுத்த வருஷம் ஊத்த முடியுமா சொல்லு. அதனால தான் தடுச்சிடுறேன். கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்ல, கிளாஸ்க்குள்ள இப்படி தண்ணி ஊத்தி விளையாடுறீங்க. சரி போங்க, டிஸ்டர்ப் பண்ணாத வெளியே போய் விளையாடுங்க. ஐயோ, அது இவர் சொல்றாரு பாத்தியா. சரி, நம்ம டீசன்ட் நம்ம காட்டி வேண்டியதா, காட்டி வேண்டியதா. இதுக்கப்புறம் ஸ்கூல்னாலே நினைச்சு பார்க்க முடியாதுல்ல. ஏய்!